வணக்கங்க. இன்னைக்கு ஜெயரேகா சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம்னா, தாம்பரம் ரயில்வே மைதானத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க பிரம்மாண்டமான பொருட்காட்சி மற்றும் கண்கவர் ஆழ்கடல் வண்ண மீன்கள் கண்காட்சி போட்டிருக்காங்கங்க. அதை பார்க்க தான் நம்ம இப்போ வந்திருக்கோங்க. இது ஃபோக் வேர்ல்டு அப்படின்றவங்க தான் எடுத்து இதை நடத்துகிறாங்கங்க. அண்டர் வாட்டர் டன்னல் அக்வேரியம், இதுக்கு டபுள் டக்கர் அப்படின்ற டீம்ல தான் வச்சிருக்காங்க இந்த எக்ஸிபிஷனை. டன்னல் மெரைன் அக்வேரியம், அதாவது இது வந்து தாம்பரம் ரயில்வே கிரவுண்டில் தாங்க இருக்குது. ஆல்ரெடி தாம்பரம் ரயில்வே கிரவுண்டில் தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு தீமில் ஒரு அழகான ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் லண்டன் பிரிட்ஜு அப்படின்னு சொல்லியும் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அமேசிங்காக இருந்ததுங்க ரெண்டுமே. தாஜ்மஹால் வந்து 60 ரூபா தாங்க டிக்கெட்டு, லண்டன் பிரிட்ஜ் வந்து 80 ரூபா போட்டிருந்தாங்க. இப்போ இந்த டபுள் டக்கர் டன்னல் மெரைன் அக்வேரியம் வந்து 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்கங்க. 100 ரூபாய்க்கு இது வர்த்தாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க. இப்போ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனவுடனே மீன்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே வச்சுருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு இது எப்போ ஓப்பனிங்னா, December 22, 2023 தான் ஓப்பன் சொல்லியிருந்தாங்க. நானும் டெய்லி போயிட்டே இருந்தேன், ஆனால் ஓப்பன் பண்ணவே இல்லை. 29, 12, 23 தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போனேங்க. பிப்ரவரி எண்டு வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போன உடனே நிறைய பிக்சர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சிங்கம், புலி, மீன் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. பறவைகள் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுருக்காங்கங்க. லைட்டு வந்து பிங்க் கலர் போட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். அதனால் வந்து இப்படி தான் தெரியும். நீங்கள் போய் பார்த்தா என்ன தான் நம்ம இதில் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக மீன் தொட்டிகளெல்லாம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக தீவுத்திடல் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். தீவுத்திடலில் வச்சுருந்த அதே டன்னல் அக்வேரியம் தான் இங்கே வச்சுருக்காங்கங்க. அங்கே வந்து ரொம்ப பெரிய இடம்ன்றதால ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த தாம்பரம் ரயில்வே கிரவுண்டு அப்படிங்கிறது ஓரளவு சின்ன இடம்ன்றதால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மீன்கள் கண்காட்சி வச்சுருக்காங்கங்க. அதுக்காக கொஞ்சமாக வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க, நிறையவே இருக்குங்க. நிறைய தொட்டிகளில் நிறைய கலர் கலர் ஃபிஷ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்கங்க. சின்ன மீன், குட்டி குட்டி மீன், பெரிய மீன் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய மீன்கள் போட்டு வச்சுருக்காங்கங்க. குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க, பெரியவங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லோ கலர் ஃபிஷ்ஷு, பிளாக் கலர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு மீன் போட்டு வச்சுருக்காங்கங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே தொட்டிகள் தான் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நான் போனது வந்து சண்டே அப்படிங்கிறதால வந்து நல்லாவே போய் மாட்டிக்கிட்டேங்க. பயங்கர க்ரௌடு இருந்துச்சுங்க. நீங்கள் மற்ற நாளில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ரீயாக பார்க்கலாங்க. திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் 3 மணிலேருந்து, அதாவது ஈவினிங் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்குங்க. சண்டே மட்டும் மதியானம் 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் எண்டு வரைக்கும், பிப்ரவரி எண்டு வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. 100 ரூபாய்க்கு இந்த எக்ஸிபிஷன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஒரு அண்டர் வாட்டர் அக்வாரியம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது லைட்டு இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து கூட்டமாக இருக்கிறதால இன்னும் கூட நான் கூட்டம் இல்லாமல் போயிருந்தால் இன்னும் கிளியராக எடுத்துருக்க முடியும். பட் பயங்கர க்ரௌடுங்க. இந்த மாதிரி சண்டே, நியூ இயர் இந்த மாதிரி டேட்டில் போனவங்களாம் சரியாகவே பார்க்க முடியல. பயங்கர க்ரௌடாக இருந்துச்சுங்க. இதுக்கு வந்து டிக்கெட் 100 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டேன். பைக் பார்க்கிங் 40 ரூபாங்க. ஸோ பைக் பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்துட வேண்டியதான். பாருங்கள் மீன்லேயே என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷும் வச்சுருக்காங்க. பாருங்கள் நண்டுலாம் கூட வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, இதுக்கு இந்த மீனெல்லாம் பேர் என்னன்னு சொல்லி மேலே எழுதியிருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் இதோட ஃபிஷ்ஷோட நேமை பார்த்துட்டு பார்க்கும்போது இன்னும் அவங்க நிறைய கற்றுக்கலாம். அதை மட்டும் தான் அவங்க செய்யாமல் விட்டுட்டாங்க. ஓகே, பட் நல்லாயிருக்கு. ஃபிஷ் எல்லாமே நிறைய ஃபிஷ்ஷுங்க, நிறைய தொட்டி வச்சு நிறைய வச்சுருக்காங்க. மோட்டர் போட்டு சூப்பராகவே இருக்குது. இந்த இது மோஸ்ட்லி கேஷ் எடுத்துகிட்டு போகிறத விட நீங்கள் கேஷ் எடுத்துகிட்டு போங்க. கார்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிறைய இடத்துல நெட்ஒர்க்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸிபிஷன் வரும்பொழுது நீங்கள் கேஷாக கொண்டு வரது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பெரிய தொட்டியில் கொஞ்சம் பெரிய மீனாக வச்சுருந்தாங்க.
அந்த மாதிரி பிங்க் கலரில் மீன் வச்சுருந்தாங்க. பாருங்கள், ஒயிட்டு எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே ரசிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே, லேடிஸு ஜென்ஸுன்ட்டு எல்லாருமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஃபிஷ் அக்வேரியம். ஸோ இது பிப்ரவரி எண்டு வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள். இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். இது தாங்க டன்னல் அக்வேரியம். இதை பார்க்க தான் ரொம்பவே எல்லாருமே ஆவலாக இருந்தாங்க. எல்லாரும் மாதிரியும் நானும் ரொம்ப ஆவலாக இருந்தேங்க. மேலே பாருங்கள், நம்ம தலைக்கு மேலே மீன் ஓடுது பாருங்க. எவ்வளோ ஒரு சாரி ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தாங்க இது. செம்மையாக இருக்குது பாருங்களேன் அந்த அக்வேரியம். நம்ம தலைக்கு மேலே மீன் எல்லாமே ஓடுது. குட்டி குட்டி ஃபிஷஸ்லாம் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. நல்லா ஒரு கண்ணாடி இதில் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. நம்மளை சுற்றி மீனாக இருக்குது. நம்ம ஆழ்கடலில் இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பசங்க கூப்பிட்டு போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இது பிஜிபி மெரைன் கிங்டமில் நான் போய் பார்த்தேன். அதுக்கடுத்தபடியாக தீவுத்திடலில் பார்த்தேன். அதுக்கடுத்தபடியாக நான் இங்கே தான் பார்க்குறேன். ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக வச்சுருந்தாங்க. போக போக ஃபிஷ்ஷோட சைஸ் நல்லா பெருசாக இருந்ததுங்க. ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் 5 கிலோ 6 கிலோன்னு இருக்கும் போல் அவ்வளோ பெரிய பெரிய மீன்களுங்க. பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இதை வந்து நம்ம நின்று நிதானமாக ரசிக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மண்டே டு சாட்டர்டே வாங்க. இந்த மாதிரி சண்டேயில் வந்து மாட்டிக்காதீங்க. நான் தான் மாட்டிக்கிட்டேன், அது மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்க. சண்டே தவிர்த்து சண்டே வாங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்ற பட்சத்தில் சண்டே வாங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து மண்டே டு சாட்டர்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறதால 3 மணி 4 மணிக்கே வாங்க. ஈவினிங் போனால் தான் நல்லா ரசித்து பார்க்க முடியும்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் 3 மணி 4 மணிக்கு வந்தாலுமே கூட இந்த மெரெயின் இதுவை நல்லாவே ரசித்து பார்க்கலாம். டன்னல் அக்வேரியம் பாருங்கள், எவ்வளோ அழகழகான பெரிய பெரிய ஃபிஷ் எல்லாம் நம்ம தலைக்கு மேலே ஓடும்பொழுது ரொம்பவே நல்லா இருக்குங்க. சூப்பராக நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நல்லா இருக்குது பாருங்கள். நிறைய குழந்தைங்கள்லாம் அப்படியே கையை வச்சு வச்சு அதை பிடிக்கிறதுக்கு, குட்டி குழந்தைங்க கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. 100 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஸோ எல்லாருமே இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுருக்கோம், லீவ் இந்நேரத்துக்கு ஓப்பன் கூட ஆகிட்டுருக்கோம். பரவாயில்ல, நீங்கள் ஈவினிங்கில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க. ஸ்கூல் முடிஞ்ச பிறகு நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்காங்கங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணது வந்து 22/12/2023 டு பிப்ரவரி எண்டு வரைக்கும் இருக்குங்க. ஸோ எல்லாருமே குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு பாருங்கள். அப்படியே நம்ம ஆழ்கடலுக்குள்ளே போயிட்டு ஃபிஷ்ஷை பார்க்குறது எவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இது பாருங்கள் முதல்ல மாதிரி எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். சொரா மீன், என்ன மீன் வேணால் சொல்லலாம், பட் அவ்வளோ பெரிய மீனாக இருக்குங்க. சின்ன மீன் பார்க்கும்பொழுது அது ஒரு அழகு, பெரிய மீன் பார்க்கும்பொழுது அதுவும் ஒரு அழகான ஒரு அனுபவத்தை தாங்க நமக்கு கொடுக்குது. மெரெயின் கிங்டமில் போனீங்கன்னா 49 நினைக்கிறேன். இப்போ இன்னும் கூட விலை ஏறி இருக்கலாம், பட் அதுலேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் இன்னும் கூட பெருசு பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள். அதை பார்க்க முடியாதவங்க 100 ரூபீஸ் கொடுத்து இந்த டனல் அக்வாரியத்தை பார்க்கலாம். இது பாருங்கள் கரடு முரடான ஒரு மீன் பாருங்கள், விட்டால் கடிச்சிடும் போல இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது, கண்ணாடியை உடச்சி வெளியேகளையே வந்துட போதும் அப்படின்ட்டு. அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் போட்டிருப்பாங்க, அது வேறு விஷயம். நம்மளோட கற்பனை, இது எப்படி இவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க, இந்த கண்ணாடி அந்தளவு வெயிட்டு தாங்குமா, அந்த மாதிரிலாம் நமக்கு தோணுது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கங்க. ஃபிஷ்ஷு பாருங்கள், ஒன்று ஒன்று ஒவ்வொரு வெரைட்டி. இந்த மாதிரி கலர் ஃபிஷ் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே மனசுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குங்க. இதுதான் பாருங்கள், இது பிளாக் கலரில், அதாவது இந்த ஃபிஷ் அந்த ஃபிஷ்னு இல்லை, எல்லா ஃபிஷ்ஷும் இருக்குது. இந்த ஃபிஷ் முறைக்குது என்னை பார்த்து. இப்போ இதே மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோலாம் எடுக்கணுன்னா அழகாக எடுத்துக்கலாம். இது பாருங்கள் ஒரு சிலிண்டருக்குள்ளே, ஒரு சிலிண்டர் மாதிரி வடிவமைப்பில் ஃபிஷஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் சிலிண்டர் டைப்பில் நிறைய ஃபிஷ்ஷஸ் போட்டு வச்சுருக்காங்க. மீன்கள் வந்து நீந்திக்கிட்டே இருக்குங்க. எப்போ தான் தூங்கும் மீன்களை? மீன்கள் வந்து நீந்திக்கிட்டே தூங்கும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு சாத்தியம்னு தெரில, ஆனால் மீன்கள் நீந்திக்கிட்டே இருக்குது. ஸோ நீந்திக்கிட்டே தூங்கும் போல் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக அது என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. நல்லா அழகழகான ஃபிஷ்ஷஸ்லாம் போட்டு ஃபிஷ்ஷு கூட நிறைய பேர் செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபிஷ் அக்வேரியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ஃபிஷ் அக்வேரியம் மட்டும் இல்லைங்க, பொருட்காட்சியும் இருக்குது. அதாவது ஸ்டால்ஸ் நிறைய வெளியில் போட்டும் இருக்காங்க, ஸ்டால்ஸு நிறைய போட்டிருக்காங்க. அதையும் நம்ம போய் பார்க்கலாங்க. இந்த சிலிண்டர் டைப் வடிவம் இப்படி தாங்க இருக்குது. இதுவே கலர் கலராக போட்டு வச்சுருக்காங்க, ப்ளூ எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி லைட்லாம் செட் பண்ணி அழகாகவே பண்ணியிருக்காங்கங்க.
தாம்பரம் அதுக்கு வந்து பஸ் வசதிகளும் உண்டு, ட்ரெயின் வசதிகளும் உண்டு. ஸோ நம்ம ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. இப்படி தாங்க இருந்தது இந்த அக்வேரியம். இப்போ அக்வேரியம் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம பொருட்காட்சியை பார்க்க வந்திருக்கோம். இது ஃபோக் வேர்ல்டு அப்படின்றவங்க தான் எடுத்து பண்ணுறாங்க. இங்கே வந்து அபி ஃபேன்சி, அதாவது எதை எடுத்தாலும் 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த லைன் ஃபுல்லாகவே அவங்க தாங்க வச்சுருக்காங்க. எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா அபி ஃபேன்சி இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதை நான் ஃபுல்லாக எடுத்து இதையும் நான் ஒரு வீடியோவாக நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுறேன். அபி டைம் சென்டர், அபி வாட்சு, அதாவது வாட்ச் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்கங்க. 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா. பட் இதுக்குள்ளே கண்டிப்பாக போங்க. நிறைய நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதில் கிடைக்குங்க. சரி, அப்புறம் வந்து வேறு என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது, கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தது, ஃபிஷ்ஷு, ஸ்பா இருந்துச்சு. அப்புறம் வந்து இது காரு, ஜீப்பு இந்த மாதிரி ஓட்டுற குழந்தைங்க ஓட்டுற மாதிரி இருந்தது. எல்லாமே 70, 50, 50க்கு மேலே தாங்க எல்லாமே இருந்தது. ஃபில்டர் காஃபி இருந்தது, ஜிகர்தண்டா இருந்தது, கோலா இருந்தது. ஸோ நிறைய ஸ்டால்ஸு, அதாவது ஃபுட் கோர்ட்ஸு நிறைய இருந்துச்சு. அப்பளம் இல்லாத ஒரு எக்ஸிபிஷனாக, அப்பளம், பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. நான் போனது சண்டே அப்படிங்கிறதால செம்ம க்ரௌடு இருந்ததுங்க. பட் நீங்கள் இன்னும் நல்லா பார்க்கணுன்னா நீங்கள் வந்து மண்டே டு சாட்டர்டே வாங்க, பாருங்கள். அடுத்து வந்து இது வந்து 3D மிரர் ஹவுஸு. மிரர் ஹவுஸு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதாவது மிரரில் வந்து நம்மளை சின்னதாக கட்டுறது, பெருசாக கட்டுறது, அது இது வந்து மிரர் ஹவுஸு. ஐ மீன் பேய் வீடு. அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ, அதில் அது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கேம்ஸில் வந்து இந்த மாதிரி பசங்க போட்டிங்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, அது இருக்குது. எல்லாமே இருக்குதுங்க. ஸ்பெஷல் ஷோஸும் இருக்குது, கேம்ஸு, அம்யூஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது. இது வந்து ரோலிங் பால்ங்க. இப்போ இது புதுசாக வந்திருக்கு. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. பசங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க சுத்த சுத்த அது நகருது. அதுக்கப்புறம் ராட்டினமும் இருக்குங்க. இப்படி தாங்க இந்த எக்ஸிபிஷன் இருந்தது. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு இது தாங்க. உங்களுக்கு தாம்பரத்தில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது தாம்பரம் வரத்துக்கு, ட்ரெயின், பஸ்ஸுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இதை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.